Hi friends, இன்னைக்கு நம்ம day 5 of data analytics கோர்ஸ்ல இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எக்செல் சீரிஸ். சோ just last class ஓட ஒரு recap பாத்துக்கலாம். Last class நம்ம conditional formatting பார்த்தோம். Conditional formatting ல highlighting the cell rules, top and bottom rules, data bar, color scales, icon sets எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு அதோட ஒரு lookup functionோட ஒரு small introductionம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம கிளாஸோட agenda என்ன அப்படினா lookup வந்து ரொம்ப டீப்பா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுல வி லுக்அப் அப்படின்றத பார்க்க போறோம். அதுல எக்ஸாக்ட் மேட்ச்னா என்னன்னு பார்க்க போறோம். வி லுக்அப் யூசிங் அப்ராக்சிமேட் மேட்ச் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வி லுக்அப் ஒரு டேட்டாவை எக்ஸ்பேண்ட் பண்றது மூலமா எப்படி வி லுக்அப் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம எல்லாம் பார்க்க போறது ஹெச் லுக்அப். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு கிளாஸோட அஜெண்டா. ஸோ வித்வுட் டிலே வி வில் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நீங்க லுக்அப் அப்படின்னா என்னன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ லுக்அப் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் ஒரு ஒரு பிளேஸ்ல போய் நம்ம ஒரு விஷயத்த சர்ச் பண்ணி பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு வேர்டு எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு அந்த வேர்டோட மீனிங் தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, டிக்ஷனரியில போய் அதை தேடி பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தேடி பார்த்து ஒரு இன்ஃபர்மேஷனை எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து லுக்அப், லுக்கிங் ஃபார் சம்திங். இந்த அந்த எந்த நம்ம போய் எங்க போய் தேடி பார்க்குறோமோ அதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சிருக்கோம், டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எக்ஸல்ல நம்ம தேடி போய் பார்க்குற ஒரு இடத்துக்கு பேர் தான் டேபிள் அரே அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு ஷீட் ஒன் எடுத்துக்கோங்க, இது ஷீட் டூன்னு எடுத்துக்கோங்க. இந்த ஷீட் ஒன்ல 1, 2, 3 இப்படின்ற மூணு வேல்யூஸ் இருக்கு. இதை வந்து நம்ம லுக்அப் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 1, 2, 3 வேல்யூவை தான் இந்த ஷீட் டூல நம்ம பார்க்குறோம். இதே சேம் 1, 2, 3 இந்த ஒன் அப்படின்றது ஒரு வேர்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க, டூ அப்படின்ற ஒரு வேர்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லுக்அப் வேல்யூ ஷீட் ஒன்லையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும், ஷீட் டூலையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். ஒரு வேல்யூ காமனாக ரெண்டு ஷீட்லையுமே ப்ரெசென்ட் ஆயிருந்தா மட்டும்தான் நமக்கு லுக்அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த 1, 2, 3 அப்படின்றது வந்து காமனான வேர்டு. ஸோ இந்த 1, 2, 3 ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 1.1 அப்படின்ற கேட்டகரியை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை மறுபடியும் நம்ம ஷீட் ஒன்ல டைப் பண்ண போறோம். இதுதான் வந்து புல் பேக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. டிக்ஷனரியில நீங்க போய் ஒரு வேர்டோட மீனிங் கண்டுபிடிக்கும் போது அதோட சினானிம்ஸ் இருக்கு. ஸோ ஒரு வேர்டு நம்ம பார்க்க போகும்போது அதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங் தெரியும் நமக்கு, அதோட சினானிம்ஸை எடுத்து நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டோம். அதே மாதிரி இந்த இடத்துல இது என்ன கேட்டகரி அப்படின்றது இந்த ஷீட்ல மென்ஷன் ஆயிருக்கு, இந்த ஷீட்ல மென்ஷன் ஆகலை. ஸோ இதுல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி இது என்ன கேட்டகரி அப்படின்றத இந்த ஷீட் ஒன்ல நம்ம டைப் பண்ண போறோம். ஸோ எந்த இடத்துல நம்ம போய் தேட போறோமோ அதை வந்து டேபிள் அரே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. இந்த டேபிள் அரே வந்து எப்பயுமே காலம் இந்த இது எக்ஸல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதை லெஃப்ட் டு ரைட்ல இருந்து ஒன், இது காலம் ஒன், இது வந்து இண்டெக்ஸ் ஒன்னா கன்சிடர் பண்ணும், இது இண்டெக்ஸ் டூவா கன்சிடர் பண்ணும், இந்த பிளேஸை இண்டெக்ஸ் த்ரீயா கன்சிடர் பண்ணும். எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ யூ. காலம் வந்து ஒன்னா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, இந்த காலம் வந்து டூவா கன்சிடர் பண்ணுவாங்க, இந்த காலம் த்ரீயா கன்சிடர் பண்ணுவாங்க, ஃபோரா கன்சிடர். நார்மலி எக்ஸல்ல காலம் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம், ஏபிசிடி அப்படிதான் வரும். பட் நம்ம ஒரு லுக்அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும் போது எப்பயுமே லெஃப்ட் டு ரைட், இந்த கவுண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு தான் கவுண்டிங் இருக்கும், ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைட் கவுண்டிங் போகவே போகாது. ஸோ லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு 1, 2, 3, 4 அப்படின்னா இந்த காலம் வந்து நம்ம இண்டெக்ஸ் பண்ணுவாங்க லுக்அப் ஃபங்க்ஷன்ல. ஸோ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட எப்படி லுக்அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது, எந்தெந்த இடத்துல எக்ஸாக்ட் மேட்ச் யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல அப்ராக்சிமேட் மேட்ச் யூஸ் பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். இது வந்து ஒரு டேட்டா. இந்த டேட்டால வந்து ஆர்டர் ஐடி கொடுத்துருக்காங்க, கஸ்டமர் நேம் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கம்பெனியில வந்து எவ்வளோ ப்ராஃபிட் ஆயிருக்கு, எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, அதோட ஆர்டர் ஐடியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு ஒரு ஷீட்ல வந்து வெறும் ஆர்டர் ஐடி மட்டும்தான் இருக்கு. இந்த ஆர்டர் ஐடி எல்லாம் என்ன அப்படின்னா ரிட்டர்ன் பண்ண ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் சேல்ஸ் ஆன மொத்த சேல்ஸ் ஆன ப்ராடக்ட்ஸ், இது மட்டும் ரிட்டர்ன் பண்ண ப்ராடக்ட்ஸ், நமக்கு ஆர்டர் ஐடி மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் ஐடி வச்சு நம்ம கஸ்டமர் நேம் என்னன்றதையும் கண்டுபிடிக்கணும், அந்த ஆர்டர்னால எவ்வளவு ப்ராஃபிட் வந்தது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் லுக்அப் வேல்யூ. இந்த ஆர்டர் ஐடின்றது வந்து நம்ம லுக்அப் வேல்யூ. இதை எங்கிருந்து நம்ம லுக்அப் பண்ண போறோம், இந்த டேட்டால இருந்து. அப்ப இந்த டேட்டாக்கு பேர் தான் டேபிள் அரே. இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் நேம் என்ன பண்ணணும், வி லுக்அப் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவல் டு சிம்பிள் வி லுக்அப். Just a minute. ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து லுக்அப் வேல்யூ.
நம்ம எந்த வேல்யூவை தேட போறோம் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட். நமக்கு எந்த வேல்யூ வேணும், இந்த ஆர்டர் ஐடியா தான் நம்ம தேட போறோம். ஸோ இதுதான் நம்மளோட லுக்அப் வேல்யூ. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் என்ன, டேபிள் அரே. எந்த இடத்துல இருந்து தேட போறோம் அப்படின்றதான் செகண்ட் ஆர்கியூமெண்ட். நம்ம எதுல இருந்து தேட போறோம், இந்த டேட்டால இருந்து தான் தேட போறோம். ஸோ இதை வந்து ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. மேனுவலா செலக்ட் பண்ணாலும் ஓகே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆர கொடுத்து செலக்ட் பண்ணாலும் ஓகே. ஸோ இது நம்ம டிஃப்ரெண்ட் ஷீட்ல இருந்து நம்ம எடுக்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல என்ன வருது, ஃபைண்ட் த இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த ஷீட்டோட நேம் பிளஸ் அது எந்த இதுல இருந்து நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். சாரி, இந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிருக்கு, இது ஃபைண்ட் த இன்ஃபர்மேஷன் ஷீட் கிடையாது, சூப்பர் ஸ்டோர் டேட்டாவோட ஷீட் ராங்கா செலக்ட் ஆயிருக்கு. பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல சூப்பர் ஸ்டோர் டேட்டா அப்படின்றது வந்துருச்சு, பிகாஸ் இந்த ஷீட்ல இருந்து நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ காமா, இந்த இடத்துல பாருங்க சூப்பர் ஸ்டோர் டேட்டா. வேற ஒரு ஷீட் செலக்ட் ஆகும் போது எப்பயுமே அந்த ஷீட்டோட நேம் வித் எக்ஸ்கிளேஷன் மார்க் வரும், சரிங்களா? நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், எது நம்ம கண்டுபிடிக்க போறோம், இந்த இடத்துல கஸ்டமர் நேம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அந்த கஸ்டமர் நேம் எந்த காலம்ல இருக்கு, ஏ அப்படின்றத வந்து லூக்அப் ஃபங்க்ஷன்ல ஒன்னு கன்சிடர் பண்ணுவாங்க, கஸ்டமர் நேம் வந்து டூன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு தேவையானது கஸ்டமர் நேம் தான். ஸோ இந்த இடத்துல நான் டூ அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா லூக்அப் வேல்யூ ரேஞ்ச் கேட்குறாங்க, அதாவது அப்ராக்சிமேட்டா மேட்சா வேணுமா இல்ல எக்ஸாக்ட் மேட்சா வேணுமா. இந்த இடத்துல ஆர்டர் ஐடி இது எல்லாமே நம்பர்ஸ். ஸோ நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் இருந்தா மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்ச் தான் யூஸ் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணுங்க. சாரி, பாத்தீங்களா, க்ளோ என்ட்ரு கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதோட ரிசல்ட் வந்துருச்சு. மேனுவலா செக் பண்ணி பார்க்கலாம், 0867 ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இருக்கு 0867 அப்படின்றதுக்கு வந்து என்ன நேம் அப்படின்னா யூ கெயின் ஹைல் பிராண்ட் அப்படின்றத நேம். இங்கேயும் அதே தான் வந்திருக்கு, யூ கெயின் ஹைல் பிராண்ட். ஸோ இதை நீங்கள் இப்போ காப்பி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஃபார்முலா காப்பி ஆகி நேம் வந்துடும். இந்த இடத்துல மட்டும் நாட் அவைலபிள்னு வருது, ஏன் அப்படின்னா இந்த ஆர்டர் ஐடி அதில் அவைலபிளா இல்லை, அது லேட்டராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒன்ஸ் அகெயின் நான் இது ப்ராஃபிட் காலம்ல உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நவ் ஈக்குவல் டு சிம்பிள் வி லுக்அப், நம்ம என்ன லுக்அப் பண்றோம், வி லுக்அப். லுக்அப் வேல்யூ இந்த இடத்துல என்னது, சேம் அதே ஆர்டர் ஐடி ஓகேங்களா. நெக்ஸ்ட் டேபிள் அரே அப்படின்றது என்ன, இந்த இடத்துல நமக்கு டேபிள் அரேன்றது இந்த சூப்பர் ஸ்டோர் டேட்டா தான். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ செலக்ட் ஆயிரும். இந்த ஷீட்டை வந்து நம்ம எப்பயுமே அப்சல்யூட் ரெஃபரன்சிங்காக மாற்றிக்கணும். மேபி சம்டைம்ஸ் மிஸ்டேக்ஸ் வரலாம், பிகாஸ் இந்த லாஸ்ட் காலம் வரும்போது கீழே ரிலேட்டிவ் ரெஃபரன்சிங் போகும்போது நமக்கு மிஸ்டேக்ஸ் வரலாம். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மேலே ஃபர்ஸ்ட் அப்படின்றதுனால நமக்கு வந்து கரெக்டாக இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதை வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்சிங்காக, சாரி அப்சல்யூட் ரெஃபரன்சிங்காக மாற்றிக்கணும். ஸோ நம்ம எப்படி ஒரு விஷயத்தை அப்சல்யூட் ரெஃபரன்சிங்காக மாற்றுதுன்னா பை கிளிக்கிங் F4. ஸோ இந்த இடத்துலையும் அப்சல்யூட் ரெஃபரன்சிங்காக மாற்றிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த இடத்துல என்னது, ப்ராஃபிட். ஸோ இங்கே ப்ராஃபிட்ன்றது எத்தனாவது காலம், 1, 2, 1, 2, 3 சீல தான் இருக்கு. ஸோ ப்ராஃபிட் அப்படின்றது தேர்ட் காலம், சரிங்களா? ஸோ 3, இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும், அப்ராக்சிமேட் மேட்சா ஃபால்ஸ், நமக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். ஸோ அதனால ஃபால்ஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா, சாரி ஜஸ்ட் மினிட், இந்த இடத்துல ஒன்ஸ் அகெயின் சூப்பர் ஸ்டோர் டேட்டா செலக்ட் ஆயிடுச்சு. சாரி, ஓகே, என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பாருங்க ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ வந்துருச்சு. டபுள் கிளிக் பண்ணனா என்டையர் காலமே காப்பி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு லுக்அப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். இது ஒன் டைப். நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடும் சொல்லித்தர போறேன். ஸோ அதுக்கு இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம இதை பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, திஸ் இஸ் ஃபார்முலாஸ் இல்லைங்களா, ஃபார்முலா பார்ல போயிட்டு இன்சர்ட் ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு என்ன ஃபார்முலா வேணும்ன்றத சர்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்க்ரால் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல வி லுக்அப் ஓகே நறுக்கு பாருங்க, டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு லுக்அப் வேல்யூ என்ன அப்படின்னா ஆர்டர் ஐடி. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட் டேபிள் அரே அப்படின்றது இந்த டேட்டால
என்டையர் ரேஞ்சுமே நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காலம் இண்டெக்ஸ் நம்பர், நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கஸ்டமர் நேம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல காலம் இண்டெக்ஸ் நம்பர் என்னது, 2 1 2. ஸோ இந்த இடத்துல நம்ம 2 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறோம். ரேஞ்ச் லுக்அப் என்ன, ரேஞ்ச் லுக்அப் இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும், எக்ஸாக்டா வேணுமா இல்ல அப்ராக்சிமேட்டா வேணும்னு கேக்குறாங்க. நம்ம இந்த இடத்துல வந்து எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். சி, நீங்க வந்து ஃபால்ஸ் 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸல் வந்து அதை ஃபால்ஸா கன்சிடர் பண்ணிக்கும், 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ட்ரூவா கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல நான் 0 கொடுக்குறேன், ஸோ இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் ஃபால்ஸ். பாருங்க, இந்த இடத்துல நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வந்துருச்சு, யூ கெயின் ஹைல் பிராண்ட், இதுதான் இந்த இவரோட நேம். ஸோ இப்போ நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வந்துருச்சு. சாரி, இந்த செல் செலக்ட் பண்ணி நம்ம அதை டைப் பண்ணிட்டோம். சாரி, சேம் இப்போ இந்த கஸ்டமர் நேம்ன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் ஃபங்க்ஷன், இந்த இடத்துல நம்ம வி லுக்அப் தான் பார்க்குறோம். இந்த இடத்துல லுக்அப் வேல்யூ இஸ் திஸ் டேபிள் அரே வந்து நமக்கு எங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டோர் டேட்டா போய்க்கோங்க. இதுதான் நம்மளோட டேபிள் அரே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ. ஓகே, நெக்ஸ்ட் காலம் இண்டெக்ஸ் வந்து நமக்கு 2. நெக்ஸ்ட் லுக்அப் ரேஞ்ச் லுக்அப் இஸ் 0. ஓகே கொடுங்க, பாருங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா என்டையர் காலமே ஃபார்முலா காப்பி ஆயிடும். நெக்ஸ்ட் இதே போல நம்ம எப்படி ப்ராஃபிட், இது ஒரு மெத்தட் சரிங்களா, நம்ம அப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு மெத்தட்னா இது ஒரு மெத்தட்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வி லுக்அப் யூசிங் எக்ஸ்பேண்டிங் டேட்டா. இந்த இது எதுக்காக அப்படின்னா, இப்ப வந்து இங்க பாருங்க, இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்மால் செட் ஆஃப் டேட்டா இருக்கு. ஸோ ஒரு தடவையும் இந்த ஃபுல் ரேஞ்சையுமே நான் செலக்ட் பண்ணும். சப்போஸ் இது ஒரு பெரிய செட் ஆஃப் டேட்டா இருந்தது அப்படின்னா, ஒரு 10,000-15,000 ரோஸ் இருக்கும் போது இந்த என்டையர் ஷீட்டுமே செலக்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ரிஸ்கி, மேபி மிஸ்டேக் வரலாம். ஸோ இந்த டைம்ல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த என்டையர் ஷீட்டையுமே ஒரு நேம் ரேஞ்சா கிரியேட் பண்ணிக்கலாம். அப்ப எனக்கு ஷீட்டை செலக்ட் பண்றதுக்கு பதிலா அந்த நேம் ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ணா போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, என்டையர் ஷீட்டையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நேம் பாக்ஸ் சரிங்களா, இந்த நேம் பாக்ஸ்ல இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சூப்பர் ஸ்டோர் டேட்டா அப்படின்ற நேம் கொடுத்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஸ்பேஸ் யூஸ் பண்ண முடியாது, ஸோ அதனால நான் அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை வந்து சூப்பர் ஸ்டோர் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இந்த சூப்பர் ஸ்டோர் டேட்டா அப்படின்றது வந்து எல்லாமே இந்த என்டையர் ரேஞ்ச் ஆயிடும் சரிங்களா. இப்போ போய் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்ப்போம். லெட் மீ டிலிட் திஸ். இப்ப ஃபார்முலா எழுதுவோம் இந்த இடத்துல, ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வி லுக்அப். ஸோ இங்க லுக்அப் வேல்யூ இஸ் ஆர்டர் ஐடி. நெக்ஸ்ட் டேபிள் அரே அப்படின்றதுக்கு நான் அதை போய் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. F3 நல்லா கவனிங்க, F3 அப்படின்றத வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன என்ன நேம் ரேஞ்ச் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோமோ எல்லாமே டிஸ்பிளே ஆயிரும். இங்க நம்ம ஒரே ஒரு நேம் தான் கிரியேட் பண்ணிருக்கோம், இதுல இருந்து நான் இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். காமா காலம் இண்டெக்ஸ், கஸ்டமர் நேம் வந்து காலம் இண்டெக்ஸ் வந்து 2, கமா இந்த இடத்துல வந்து அப்ராக்சிமேட் மேட்ச் எனக்கு வேண்டாம், ஸோ ஐ அம் கிவிங் 0, என்டர். ஓகேங்களா, இப்படிதான் நேம் ரேஞ்ச் யூஸ் பண்ணி ஃபார்முலா எழுதுறோம். சேம் இதே நேம் ரேஞ்சர் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்முலா பில்டர்ல யூஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணலாம், கோ டு ஃபார்முலா பார், இன்சர்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறது வி லுக்அப். ஸோ இந்த இடத்துல லுக்அப் வேல்யூ என்ன அப்படின்னா ஆர்டர் ஐடி. டேபிள் அரே அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், F3 கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன நேம் ரேஞ்ச் கிரியேட் பண்ணிருக்கோமோ எல்லாம் வரும். சூப்பர் ஸ்டோர் டேட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. காலம் இண்டெக்ஸ் நம்பர், இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராஃபிட் அப்படின்றது தேர்ட் காலம், ஸோ தேர்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரேஞ்ச் லுக்அப் வந்து எக்ஸாக்ட் மேட்ச், ஸோ 0 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, சாரி இந்த இடத்துல ஆன்சர் உங்களுக்கு 9 வந்துருச்சு. ஸோ இதை காப்பி பண்ணீங்க அப்படின்னா என்டையர் காலம்க்குமே அந்த ஃபார்முலா காப்பி ஆயிடும். ஓகேங்களா, ஸோ இது போல தான் நம்ம எப்படி ஒரு ஃபார்முலா பில்டரை யூஸ் பண்ணி ஃபார்முலா பில் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்ற எரர் வருது. இந்த எதனால இது வருது அப்படின்னா, இது வந்து அதுல அவைலபிளா இல்ல அதனால தான் வருது. ஸோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், NA அப்படின்னு ஷோ பண்றதுக்கு பதிலாக வேற ஏதாவது பாக்குறதுக்கு லுக்கிங் பெட்டரா இருக்கு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ண, அதாவது திஸ் வேல்யூ இஸ் நாட் அவைலபிள் இல்லைன்னா திஸ் ஆர்டர் ஐடி இஸ் நாட் அவைலபிள் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம்.
சோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் ஃபார்முலா இல்லைங்களா. சோ ஃபார்முலா போய் என்டையர் ஃபார்முலாவுமே சரிங்களா என்ன பண்ணணும், இஃப் என் ஏ சப்போஸ் நாட் அவைலபிளா இருந்தது அப்படின்னா இந்த என்ன பண்ணணும், எல்லாமே நம்ம ஹார்ட் கோட் பண்ண போறோம். சோ அதனால டபுள் கோட்டேஷன் கொடுத்துக்கோங்க. டபுள் கோட்டேஷன்ல ஆர்டர் இஸ் நாட் அவைலபிள் அவைலபிள்னு கொடுத்து என்டர் க்ளோஸ் த பிராக்கெட் என்டர். பாத்தீங்களா ஆர்டர் ஐடி இஸ் நாட் அவைலபிள்னு வந்துருச்சு. சோ இது ஒரு பெஸ்ட் வே ஆஃப் ஹேண்ட்லிங். இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், என்ஏ அப்படின்னு ஷோ பண்ணா நல்லா இருக்காது. ஸோ இதை பார்க்கும் போது நம்ம கிளைண்ட்டுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இது அவைலபிளா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்க ஒன் மெத்தட் ஆஃப் ஹேண்ட் எரர் ஹேண்ட்லிங் பார்த்துட்டீங்க. இப்போ நீங்க திங்க் பண்ணுங்க, இந்த ஒரு டேட்டா வந்து ரியல் டைம் டேட்டா, அதாவது இப்போ இது ஆல்ரெடி இவ்வளோதான் ஆயிருக்கு சேல்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க. இது ஆனா ஒரு டெய்லி ஒரு ஸ்டோர்ல வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு இந்த ஒரு ஆர்டர் ஐடி ஒன்ஸ் அகெயின் நமக்கு இங்கே வந்து அப்டேட் ஆகுது சரிங்களா. டெய்லி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அது இங்கே வந்து அப்டேட் ஆகுது. ஸோ இந்த ஆர்டர் ஐடி நமக்கு இங்கே வந்துடுது. ஓகே இதுக்கு வந்து நான் இப்போ ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், கார்த்திக் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இதோட ப்ராஃபிட் வந்து 8 கொடுத்துக்கலாம், இதோட சேல்ஸ் அமௌண்ட் 8. ஓகே இப்போ வந்து நமக்கு இங்கே ஒரு டேட்டா அப்டேட் ஆயிருக்கு. பட் இங்கே போய் பாருங்க, இங்கே அப்டேட் ஆயிருக்கா, ஆகலை. ஏன் அப்படின்னா இது எதனால அப்டேட் ஆகலைனா, இங்கே நம்ம ஃபார்முலாவில் செலக்ட் பண்ணியிருக்க ரேஞ்ச் வந்து சூப்பர் ஸ்டோர் டேட்டா. இந்த சூப்பர் ஸ்டோர் டேட்டாவோட ரேஞ்ச் வந்து 103 முடிஞ்சிருச்சு, 104 ரேஞ்ச் நம்ம செலக்ட் பண்ணலை. ஸோ செலக்ட் பண்ணாத ஒரு ஏரியால இருந்து எப்பயுமே எந்த ஒரு டேட்டாவையுமே எக்ஸல் புல் பேக் பண்ணாது. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ரெண்டு ஆப்ஷன்ல நம்ம இதை ஓகே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, இது என்டையர் ரேஞ்சையுமே ஒரு டேபிளா கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம டேபிளா கிரியேட் பண்ணும் போது நெக்ஸ்ட் ஆர்டர் ஐடி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா டேபிள் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போகும். புரிஞ்சுதா? இப்ப We look up on expanding data. எப்படி ஒரு டேட்டாவை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா டேபிள் கிரியேட் பண்றோம். ஸோ எப்படி இப்ப டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த டேபிள்ல எந்த இடத்துல வேணாலுமே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ அப்படி கொடுத்தோம்னா என்டையர் ரேஞ்சுமே செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா டேபிள் கிரியேட் ஆயிரும். இங்க பாத்தீங்களா, வேர் இஸ் த டேட்டா ஃபார் யுவர் டேபிள்னா எந்த டேட்டான்றதையும் கேட்டுருச்சு. இந்த இடத்துல ஹெட்டர் இருக்கான்னு கேக்குது. எஸ், ஆர்டர் ஐடி, கஸ்டமர் நேம், ப்ராஃபிட், சேல்ஸ், இது எல்லாமே நமக்கு ஹெட்டர்ஸ் தான். ஸோ அதனால இதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே கொடுத்தோம்னா பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ இதை டெலிட் பண்ணுவோம், நம்ம இந்த ரோ டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நமக்கு என்ன இருக்கு, 2, 3, 1, 4 அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கு. இப்போ ஒன்ஸ் அகைன் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த காலமை வந்து பேஸ்ட் பண்ண போறோம். பேஸ்ட் பண்ணா அந்த டேபிள் எக்ஸ்பேண்ட் ஆகுதான்னு நமக்கு பார்க்கலாம் சரிங்களா. சிம்பிளா வச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா டேபிள் எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு. ஸோ கார்த்திக் இந்த இடத்துல வந்து 8, 18. இப்போ போய் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட் வருதா, நாட் அவைலபிள்னு வரல, எதுவுமே வரல. ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும் போது அந்த டேட்டாஸ் நம்ம டெய்லி அப்டேட் ஆகுறது எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போகும். ஸோ எப்பயுமே டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேட்டா நமக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே போகும் சரிங்களா. ஸோ எப்படி டேபிள் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த இடத்துல பாருங்க, நமக்கு மேலே டூல் பார்ல டேபிள் டிசைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. வேற ஒரு ஷீட் எடுத்து பாருங்க, இந்த இடத்துல டேபிள் டிசைன் இருக்காது. ஸோ பட் இந்த இடத்துல நம்ம போகும்போது இந்த ஷீட்ல டேபிள் டிசைன் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இந்த ஷீட்ல வந்து டேபிள் கிரியேட் ஆயிருக்குன்றத நம்ம இந்த ஒரு மெத்தட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே இப்ப இந்த ரேஞ்சை யூஸ் பண்ணி ஃபார்முலா பில்டர்ல எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் சரிங்களா. ஃபார்முலா போய்க்கோங்க, இன்சர்ட் ஃபங்க்ஷன் போய்க்கோங்க, வி லுக்அப். இந்த இடத்துல வந்து நமக்கு லுக்அப் வேல்யூ, ஜஸ்ட் பிஃபோர் தட் இது எல்லாத்தையும் நம்ம டெலிட் பண்ணிக்கணும். Insert function, we look up. So lookup value is this, table array is
நம்ம நேம் ரேஞ்சில் இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சூப்பர் ஸ்டோர்ன்றது காலம் இண்டெக்ஸ் கஸ்டமர் நேம் இஸ் 2 லுக்அப் வேல்யூ 0 ஓகே கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நேம் ரேஞ்ச் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி கூட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இது ஒரு மெத்தடுங்க, ரெண்டு மெத்தட் இருக்குன்னு சொல்றேன். நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டேபிள் டெலிட் ஆயிருச்சு சரிங்களா. என்ன பண்ணுறோம், எல்லா காலமுமே ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்லி திஸ் காலம் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்டையர் காலமே இந்த மாதிரி சரிங்களா, இப்படி இண்டிவிஜுவலாக கிடையாது, என்டையர் காலமே செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கீழே பாருங்களேன், உங்களுக்கு கீழே போகும்போது ஃபுல்லாக செலக்ட் ஆயிருக்கு, இதோட வந்து ஸ்டாப் ஆகலை. ஸோ நீங்கள் எப்போ வந்து டேட்டாவை அப்டேட் ஆகிட்டே போனாலுமே உங்களுக்கு டேட்டா இதில் இன்க்ளூட், இந்த நேம் ரேஞ்ச் இந்த காலமில் வர எல்லா நேம் ரேஞ்சுமே இன்க்ளூட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி காலமை செலக்ட் பண்ணி இதை ஒரு நேம் ஆக்கிக்கோங்க. இது வந்து டேட்டா அப்படின்னு நான் ஒரு நேமில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இப்போ இந்த எல்லாமே, சாரி ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், இது எல்லாமே டேட்டா டிஏடிஏ டேட்டான்ற நேம் ரேஞ்சில் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ போய் நீங்கள் ஃபார்முலா டைப் பண்ணி பாருங்கள், மறுபடியும் நமக்கு வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. இந்த இடத்துல ஃபார்முலா ஈக்குவல் டு வி லுக்அப், லுக்அப் வேல்யூ இஸ் திஸ், டேபிள் அரேஸ் பாருங்கள், நமக்கு இன்னொரு நேம் ரேஞ்ச் கிரியேட் ஆயிடுச்சு டேட்டா. ஸோ இந்த இதை இப்போ நம்ம டேட்டா செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த நாட் அப்ளிகபிள்ன்ற இடத்துல நமக்கு ரிசல்ட் வரணும் ஓகேங்களா. ஓகே காமா காலம் இண்டெக்ஸ் நம்பர் இஸ் 3 காமா, இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸாக்ட் மேட்ச் யூஸ் பண்ண போகிறோம், 0 கொடுத்து இது பண்ணுறோம். ஸோ இப்போ வேல்யூ கிளிக் பண்ணி பாருங்கள், பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டா வேணாலும் நீங்கள் அதில் டைப் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அது எல்லாமே ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு அது வேல்யூவும் புல் பேக் பண்ணும் சரி. பார்க்க போகிறது வி லுக்அப் யூஸிங் ட்ரூ ஆர்குமெண்ட்ஸ் வச்சு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த டேட்டா செட் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து ஒரு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, டேக்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க, இதோட லோயர் எண்ட் கொடுத்துருக்காங்க, ஹையர் எண்டும் கொடுத்துருக்காங்க, அதோட வேட் பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, இந்த டேபிள்ல இருந்து நம்ம டேக்ஸை வந்து லுக்அப் பண்ணி இங்கே கொடுக்க போகிறோம் சரிங்களா. இந்த இது பண்ணுறதுக்கு, அதாவது இந்த அப்ராக்சிமேட் மேட்ச் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரீ ரெக்வஸ்ட் இருக்கு, அதாவது இது எப்பயுமே அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கணும், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்களே 1000, அதாவது லோயர் வேல்யூல இருந்து ஹையர் வேல்யூல வந்து எப்பயுமே அரேஞ்ச் ஆயிருந்தா மட்டும்தான் வி லுக்அப் வித் அப்ராக்சிமேட் மேட்ச் யூஸ் பண்ண முடியும், இல்லைனா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ரீ ரெக்வஸ்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், ஃபார்முலா டைப் பண்ண போறோம், ஈக்குவல் டு வி லுக்அப், சாரி வி லுக்அப். ஸோ இந்த இடத்துல லுக்அப் வேல்யூ என்னது, 1500 தான் நம்மளோட லுக்அப் வேல்யூ சரிங்களா. அடுத்தது என்ன கேட்குறாங்க, டேபிள் அரே கேட்குறாங்க, இதுதான் நம்மளோட டேபிள் அரே. ஸோ இதுதான் நம்மளோட டேபிள் அரே. காலம் இண்டெக்ஸ் நம்பர் டாக்ஸ் தான் நம்ம கேட்டிருக்காங்க, லோயர் எண்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் காலம், ஹையர் எண்ட்ன்றது செகண்ட் காலம், வேட்ன்றது தேர்ட் காலம். ஸோ இந்த இடத்துல நமக்கு தேர்ட் காலம் தான் நமக்கு வேணும். ஸோ தேர்ட் காலம் நான் டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், அப்ராக்சிமேட்டா மேட்ச் ஆனா போதும். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம எக்ஸாக்ட் மேட்ச் கொடுக்கலனா 1500 அப்படின்ற வேல்யூவே இங்க இல்லைங்க. நல்லா பாருங்க, 1500 1001 இருந்து 2000 நடுவுல வரும், பட் 1500 எக்ஸாக்ட் வேல்யூ இங்க கிடையாது. ஸோ எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்தோம்னா இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த இடத்துல நம்ம அப்ராக்சிமேட் மேக்ஸ் தான் எடுக்கணும். ஸோ நான் அப்ராக்சிமேட் மேக்ஸ் எடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ வெயிட், இதை பர்சன்டேஜை மாற்றிக்குவோம். பார்த்தீங்களா, இப்போ இந்த 1000 இருந்து 2000 இது 5% ஆட்டோமேட்டிக்காக புல் பேக் பண்ணிடுச்சு. இதை இப்போ காப்பி பண்ணிக்கோங்க, பாருங்க 2500 ஒரு எக்ஸாக்ட் வேல்யூ இங்கே கிடையாது, பட் 2000 ஃபைவ் தௌசண்ட்க்கும் இன்பிட்வீனில் 2500 வரும். ஸோ அதோட வேல்யூ 10%,
20,000 அப்படின்றது 10,000 அபவுக்கு மேல வரும். சோ 30%, 10,000ன்றது 5,000 10,000 குள்ள வரும். சோ 20%. ஓகேங்களா, இப்படிதான் நம்ம அப்ராக்சிமேட் மேட்ச் யூஸ் பண்ணணும். ஒரு இடத்துல எக்ஸாக்டா அதோட லுக்அப் வேல்யூ ப்ரெசென்ட் ஆகாத பட்சத்துல இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அப்ராக்சிமேட் மேட்ச் யூஸ் பண்ண போறோம், யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹெச் லுக்அப்னா என்ன அப்படின்றது பார்க்க போறோம். ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லைங்க. வி லுக்அப் அப்படின்னா வெர்டிக்கலி லுக்கிங் அப் த வேல்யூ. இந்த இடத்துல வந்து எக்ஸல் என்ன பண்ணுது, எல்லாமே வெர்டிக்கலா தான் லுக் பண்ணுது. பட் ஹெச் லுக்அப் அப்படின்றது ஹரிசாண்டலி லுக்கிங் அப் த வேல்யூ. ரொம்ப ரெண்டுமே ஈக்குவல் தான், பட் இந்த இடத்துல ஹரிசாண்டலா நமக்கு ஒரு வேல்யூ இது பண்ணுது. உங்களுக்கு நான் சொல்றேன், இதுதான் நமக்கு ஒரு ஷீட் எடுத்துக்குவோம். இந்த ஷீட்டை ஃபுல்லா நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம், கண்ட்ரோல் ஏ. ஸோ நான் இந்த ஷீட்டை ஃபுல்லா என்டையர் ஷீட்டுமே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ ஷீட். ஒரு காலமை வந்து அப்படியே என்டையரா மாத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோம் ரிப்பன் போய்க்கோங்க. இந்த இடத்துல பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்க. பேஸ்ட் ஸ்பெஷல் இந்த இதுல வந்து டிரான்ஸ்போஸ், அதாவது என்டையரா காலம ரோவாவும் ரோவ காலமாவும் மாத்தக்கூடிய ஆப்ஷன் தான் டிரான்ஸ்போஸ். ஓகே கொடுத்தீங்கன்னா என்டையர் ஷீட்டுமே செலக்ட் ஆயிருக்கனாலதான் இந்த ஆப்ஷன் வருது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், அன்செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆர்டரை இந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க, என்டையர் ரேஞ்சையும் மட்டும். Copy, go to the new sheet, sheet 13 போயிட்டு என்ன பண்ணுவோம், பே ஸ்பெஷல்ன்ற ஆப்ஷன் போயிட்டு டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா பாத்தீங்களா, ரோ எல்லாமே இப்ப காலமா மாறிடுச்சு, காலம் எல்லாம் ரோவா மாறிடுச்சு. ஓகே பாருங்க, உங்களுக்கு இது எல்லாமே காலம் ரோ என்டையர்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இதில் எப்படி நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இதெல்லாம் டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட கஸ்டமர் நேம் இந்த இடத்துல நான் அது பண்ணுறேன். ஸோ ஈக்குவல் டு இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணுவோம், ஹெச் லுக்அப். பிகாஸ் இந்த இடத்துல வந்து எக்ஸல் ஹரிசாண்டலாக ஒரு வேல்யூவை லுக்அப் பண்ண போகுது, ஹெச் லுக்அப். ஸோ இந்த இடத்துல என்னோட லுக்அப் வேல்யூ என்னது, ஆர்டர் ஐடி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னோட டேபிள் அரே என்ன அப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம், இதுதான் என்னோட டேபிள் அரே. ஸோ நான் என்னோட டேபிள் அரேவை செலக்ட் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஃப்ட் அரே கொடுத்தோம்னா என்டையருமே செலக்ட் ஆயிரும், காமா. நெக்ஸ்ட் நான் என்ன பார்க்கணும் அப்படின்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர். இந்த இடத்துல எனக்கு என்ன வருது, ரோ இண்டெக்ஸ் நம்பர் தான் வருது சரிங்களா. ஸோ இந்த இடத்துல என்னோட ரோ இண்டெக்ஸ் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா 2. செகண்ட் ரோ மேல வந்து ஆர்டர் ஐடி இருக்கு, செகண்ட் வந்து நேம் இருக்கு, கரெக்டுங்களா. ஸோ வெயிட் ஜஸ்ட் a minute, லெட் மீ கோ டு தி ஃப்ரெண்ட். ஸோ ஆர்டர் ஐடின்றது ஃபர்ஸ்ட், ரோ கஸ்டமர் நேம்ன்றது வந்து செகண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து வி லுக்அப் யூஸ் பண்ணும்போது காலமை 1, 2, 3 எடுத்தோம், ஹெச் லுக்அப் யூஸ் பண்ணும்போது ரோவை 1, 2, 3 எடுக்கணும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல எனக்கு கஸ்டமர் நேம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ என்னோட ரேஞ்ச் வந்து 2. ஸோ இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ 0 கொடுத்துக்கிறேன், க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பாருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே ரிசல்ட் வந்துருச்சு, காப்பி பண்ணிக்கோங்க. சி ஏ இது நாட் அப்ளிகபிள் வருதுன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ண இடத்துல நம்ம எல்லாத்தையுமே அப்சல்யூட் ரெஃபரன்ஸிங்காக மாற்றிக்கோங்க. ஓகே ஃபைன், என்டர், இப்போ காப்பி பண்ணிக்கோங்க பாருங்க ரிசல்ட் வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுதா, ஒரு ஷீட் வந்து நம்ம ரிலேட்டிவ் ரெஃபரன்சிங் யூஸ் பண்ணும்போது ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு மேலே அது ரிலேட்டிவ் ஆக முடியாது, ஒன்றுமே இருக்காது அவைலபிளாக. ஸோ நம்ம அப்சல்யூட் ரெஃபரன்சிங் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஈஸியாக ஒரு ஆன்சர் வரும் சரிங்களா. இதை நம்ம இன்சர்ட் ஃபங்க்ஷன்லையும் கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபைண்ட் த இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல வச்சுக்குவோம். இன்சர்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், கோ டு ஃபார்முலா, இன்சர்ட் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல நமக்கு தேவை ஹெச் லுக்அப், ஹெச் லுக்அப் வேல்யூ பாருங்க. இங்க லுக்அப் வேல்யூ என்னது, ஆர்டர் ஐடி, டேபிள் அரே இஸ் திஸ்.
லெஃப்ட் ஆரோ காமா. ஓகே, இந்த இடத்துல ரோ இண்டெக்ஸ் நம்பர் வந்து என்ன, காமா தேவையில்லைங்க, சாரி. ரோ இண்டெக்ஸ் நம்பர் என்னது, டூ, சாரி ப்ராஃபிட்ன்றது வந்து த்ரீ இல்லையா, த்ரீ. இந்த இடத்துல ரேஞ்ச் லுக்அப் வேல்யூ ஜீரோ. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்சல்யூட் ரெஃபரன்சிங்கா மாத்திக்கோங்க, அப்படின்னா மட்டும்தான் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ அப்சல்யூட் ரெஃபரன்சிங்கா மாத்திட்டு ஓகே. ஸோ நைன் வந்துருச்சு, காப்பி பண்ணோம்னா என்டையர் ரிசல்ட்டுமே நமக்கு காப்பி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வி லுக்அப்ல எப்படி நம்ம எக்ஸாக்ட் மேட்ச் யூஸ் பண்றது, அப்ராக்சிமேட் மேட்ச் யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம், எப்படி ஒரு டேட்டாவை எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ ரியல் டைம்ல நமக்கு டேட்டா அப்டேட் ஆனாலுமே நம்மளோட புல் பேக் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆகிக்கிட்டே போகும் அப்படின்றத பார்த்தோம். ஹெச் லூக்கப்பையும் பார்த்தோம். ஸோ நாளைக்கு நம்மளோட கிளாஸ்ல என்டையர் இந்த வி லூக்கப், ஹெச் லூக்கப், எக்ஸ் லூக்கப் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஆகணும், இல்லைனா ஒரு டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுக்குள்ள என்ட்ரு ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. நான் எல்லா சிலபஸுமே டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ.